மாதம் மாதம் அரசு வழங்கும் தொகையை பிச்சை என குறிப்பிட்ட குஷ்பு போட்டோவை செருப்பால் அடித்தும் கொளுத்தியும் திமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிப்பிடுவாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே பாஜகவை சேர்ந்த குஷ்புவை கண்டித்தும் குஷ்பு போட்டோவை செருப்பால் அடித்தும் கொளுத்தியும் திமுக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக அரசின் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறும் மகளிரை பாஜக தேசிய மகளிர் ஆணைய தலைவி குஷ்பு பிச்சை காசு வேண்டாம் என இழிவாக பேசியதாக கூறி அவரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் வாசுகி பாபு தலைமையில் மகளிர் உரிமை தொகையை கேவலப்படுத்தும் குஷ்புவை வன்மையாக கண்டித்தும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கையில் வைத்திருந்த குஷ்பு போட்டோவை செருப்பால் அடித்தும் கொளுத்தியும் உரிமை தொகையை பிச்சை என கூறுவதா என்று ஆவேசத்துடன் கோஷங்களை எழுப்பினர். பாண்டிச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளானதையும் மணிப்பூர் பெண்கள் பாதிக்கப்பட்ட போது கண்டிக்காத வாய் திறக்காத குஷ்புவை வன்மையாக கண்டிப்பதாக கூறினர். இந்நிகழ்வில் மாவட்ட மகளிர் தொண்டரணி தலைவர் லட்சுமி, மகளிர் வட்ட பிரதிநிதி நாகேஸ்வரி, நகர பொறுப்பாளர் லட்சுமி ராணி உள்ளிட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள், 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.